நேற்று நடந்த ஒரு சம்பவம் வந்து செய்தியாளர் மத்தியில் ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நக்கீரன் பத்திரிகையோட மூத்த செய்தியாளர் பிரகாஷ் அவரை வந்து ஒரு கல்வி நிர்வாகம் வந்து அடிச்சிருக்காங்க, ஆட்கள் கூலிப்படையை வச்சு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவம். ஒரு மாணவி வந்து அவங்க மாடியிலேருந்து கூச்சி இறந்துறாங்க, அது தற்கொலையா கொலையா அப்படிங்கிறத வந்து புலனாய்வு பண்ண வேண்டியது பத்திரிகையாளரோட தர்மம். அது பத்திரிகையாளர் செய்கிறாங்க. அவங்க பலவிதமான கோணத்தில் வந்து அந்த விஷயங்களை பார்க்குறாங்க, செய்கிறாங்க. சம்மந்தப்பட்டவங்கள்ட்டெல்லாம் பேட்டி எடுத்து அதை வந்து உடனே யூடியூப்பில் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, செய்தியாக பத்திரிகைகளையும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால அந்த மாணவி தற்கொலையாக கொலையான்னு தெரியாமல் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் மிகப்பெரிய அளவுள்ள கள்ளக்குறிச்சியில் போராடிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்திற்கு முடிவில் வந்து என்ன ஆச்சுன்னா மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வெகுண்டு ஆவேசப்பட்டு பள்ளியவே சூறையாடிட்டாங்க. பள்ளி நிர்வாகம் சரியான ஒரு பதில் சொல்லலை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த சூறையாடல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பு சொன்னாலும், இதை வந்தெல்லாம் பத்திரிகைங்கிற முறையில் அவங்க எல்லா விஷயங்களையுமே வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து இந்த சம்பவங்கள்லாம் முடிஞ்சிருச்சு, நீதிமன்றமும் வந்து அவங்க தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு பண்ணாலும், பெற்றோர்கள் வந்து மாணவியோட பெற்றோர்கள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. மேலும் படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க, நீங்கள் திரும்பவும் சீக்கிரமாக பள்ளிக்கூடத்தை திறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதுக்கான பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் பள்ளிக்கூடம் திறக்க போகிறாங்க அப்படின்னோடனே நகிரன் பிரகாஷும் ஃபோட்டோகிராஃபர் அஜித்குமார் என்ன செய்கிறாங்க, அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு சிலர்கிட்ட பேசிட்டு திரும்பவும் வராங்க. வரும்போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து கள்ளக்குறிச்சி பள்ளிக்கூடத்தில் இருந்து கிட்டத்தட்ட 10 வண்டியில் 2 பேர் 2-வீலரில் அவங்கள துரத்திக்கிட்டு வராங்க. பின்னாடி காரில் வந்து பள்ளி தாளரோட தம்பி ரவிக்குமார் அவரும் வர்றார். அதெல்லாம் எல்லாமே வந்து இவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே தான் வராங்க. ஒரு எல்லையில் பார்த்தீங்கன்னா இவங்க காரு முன்னேறவே முடியல, ஏன்னா பைக்கில் வந்து அவங்க அப்படியே கார்னர் பண்ணுறாங்க, கார்னர் பண்ணி ஓரங்கட்டுறாங்க, ரோட்டை விட்டு ஓரங்கட்டுறாங்க. இந்த ஓரங்கட்டும் போது பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து வசதியாக ஒரு இடத்துல அப்படியே நிப்பாட்டுறாரு. அந்த 2-வீலரில் வந்தவங்க தடி தடியாக இருக்கிறாங்க, எல்லாம் இறங்கி டம்மு டும்முன்னு அடிக்கிறாங்க. பின்னாடி உட்காந்து இந்த இவர் பிரகாஷ் அடிக்கிறாங்க, இவர் அஜித்குமார் ஃபோட்டோகிராஃபர் அடிக்கிறாங்க, அடித்து அப்படியே ரத்தம் வருது, அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுடைய சத்தம்லாம் கேட்ட பிறகு இவங்க என்ன செய்கிறாங்க, வண்டியை ரிவர்ஸ் எடுத்துறாரு டிரைவர், ரிவர்ஸ் எடுத்துகிட்டு திரும்பவும் போய் வண்டியை வேகமாக ஓட்டுறாரு, திரும்பவும் இவங்க துரத்துறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு எல்லையில் ஆத்தூரில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பிரச்சனை பெருசாகுது அப்படின்னு தெரிஞ்சவுடனே அந்த குண்டர்கள் எல்லாமே ஓடிடுறாங்க, அடித்தவங்க எல்லாமே போயிடுறாங்க. அப்புறமா என்ன செய்கிறாங்க, அந்த மக்கள் எல்லாமே ஆத்தூர் மக்கள் எல்லாமே கொண்டு போய் பிரகாஷையும் அந்த ஃபோட்டோகிராஃபரையும் கொண்டு போய் அரசு மருத்துவமனையில் சேர்த்துறாரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை செய்தியாளர் மத்தியில் ஏற்படுத்திருக்கு. ஏன்னா பிரகாஷ் தான் வந்து என்ன செஞ்சார், அந்த பள்ளி மாணவி இறந்து போன மாணவியோட பேரண்ட்ஸ்கிட்ட எல்லாத்துட்டுமே பேசி நிறைய செய்திகளை வந்து வெளியிட்டார். அவர் தரப்பு நியாயங்கள் எல்லாம் வெளியிட்டார். அந்த குழந்தை இறந்தது வந்து தற்கொலை அப்படின்னு சொல்லி இப்போ மூடப்பட்டாலும் அதில் ஒரு நியாயம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால அவங்க உச்சநீதிமன்றத்துக்கும் போகிறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலையில் மீதி படிக்கிற பசங்க எந்த நம்பிக்கையில் இப்போ இந்த ஒரு பத்திரிகையாளர்களுக்கே ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு பத்திரிகை அப்படின்னு பேர் எடுத்த அந்த நக்கீரன் கோபாலோட சீனியர் பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷுக்கே இந்த நிலைமை அப்படிங்கும்போது அந்த பேரண்ட்ஸுக்கெல்லாம் எவ்வளவு வந்து டார்ச்சர் இவங்க கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இவ்வளவு டார்ச்சர் கொடுத்தும் அந்த அம்மா இறந்து போனவோட மாணவியோட அம்மா பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து போராடினாங்க. போராடினதுக்கு அவங்களுக்கு என்ன கிடைச்சது, பலன் கிடைச்சதுன்னா அவங்களுக்கு வந்து கள்ளப்புருஷனை வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கிடைச்சிது. கடைசியில் வந்து நடத்தைக்கு சரியில்லாதவங்க, இறந்து போன மாணவிக்கு வந்து ஒரு காதலன் இருந்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிவித்தாங்க. இந்த மாதிரி பள்ளி நிர்வாகம் செய்திகளை பரப்பி அந்த மாதிரி பேரண்ட்ஸ் அவங்கள வந்து முடக்க பார்த்தாங்க. இப்போ வந்து பத்திரிகையாளரையும் அடித்து இந்த பண்ணுமே செய்தி வெளியிட்டிங்கன்னா உங்களுக்கும் இதே நிலைமை தான் ஏற்படுங்கிற மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது வந்து பயமுறுத்துறதுக்காக நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக அவங்க வேறு நோக்கத்தோடு வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 6 ரூபா கத்தி ஏதாவது எடுத்துகிட்டு வந்து போட்டு தள்ளியிருப்பாங்க, வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. இது வந்து ஒரு பயமுறுத்தலுக்காக நடத்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் இது பார்க்கப்படுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி மீதி அந்த ஸ்கூலில் படிக்கிற 4000 பசங்கள்னால் அவங்க பேரண்ட்ஸ்லாம் எந்த நம்பிக்கையில் விடுவாங்க, நாளைக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அவங்க யார்கிட்ட கேட்க முடியும், கேட்டால் இது மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. ஏன்னா அந்த இறந்து போன மாணவியோட தாய் சொல்லும்போது கூட கிட்டத்தட்ட என் மகள் இறந்து போனப்போ அவங்க கூப்பிட்டு பேசும்போது ஒரு 100 அடியாட்கள் அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. இதெல்லாம் வந்து நக்கீரன் பிரகாஷ் வந்து தன்னுடைய யூடியூப் சேனலில் வந்து நக்கீரன் சேனலில் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க.
அந்த அளவுக்கு நிறைய கொடுமைகள்லாம் நடந்திருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே சொன்னால் இது போல தான் நடக்கும், உங்களுக்கும் சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதை வந்து பயமுத்தி இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, பத்திரிகையாளர் பிரகாஷ் வந்து ஆத்தூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கிறாரு. காவல் கண்காணிப்பாளர் ராமச்சந்திரன் வந்து இந்த புகாரை ஏற்றுக்கிட்டு வழக்கு பதிவு பண்ணி அந்த குற்றவாளிகளை தேடிட்டுருக்காங்க. ஏன்னா இவங்க காரில் இருக்கும்போதே வந்து அவங்களுடைய செல்ஃபோனில் வந்து அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ண அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வந்து இவங்க வந்து அந்த குற்றவாளிகளை கைது பண்ணுறாங்க. ஆனால் பிரகாஷோட செல்ஃபோனை வந்து பிடிங்கிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் அது வந்து பாதிப்பு பெருசாக இல்லைனாலும் ஒரு பத்திரிகையாளர் அவங்க கேமராமேன் எல்லாத்தையுமே அடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அது இப்போ செய்தியாளர்கள் மத்தியில் மிக பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. கல்வி நிர்வாகம் வந்து இந்த அளவுக்குலாம் இறங்கி செயல்படுவாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் அது மக்கள்கிட்ட இயல்பாக எழுதானே செய்யும் அந்த மாதிரி ஒரு கோபம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அரசோட சப்போர்ட்டு மத்திய அரசோட சப்போர்ட்டு இவங்க எல்லாத்துக்கும் இருக்கும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால் அவங்க என்ன வேணாலும் செய்வோம், எதுக்கு வேணாலும் இறங்கி துணிஞ்சு செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த விஷயத்துக்கு வந்து கண்டிப்பாக அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பத்திரிகையாளர் மத்தியில் இருக்குது. அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். யாரும் உள்ளே இப்போ அடித்தவங்களை எல்லாத்தையுமே உள்ளே தள்ளி விட்டுட்டு அவங்கள ஜாமீனில் வெளியே பள்ளி நிர்வாகம் எடுத்துருவோம், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. பிரகாஷ் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், பின்னாடி காரில் வந்த தாளாளரோட தம்பி ரவிக்குமார் வந்தார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு, குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விஷயம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறத கவனிப்போம். நன்றி, வணக்கம்.